ஹலோ காய்ஸ், வெல்கம் டு டீம் தரிக்கரன். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு பஸ் மோடு தான் வந்து பார்க்க போகிறோம். ரிலீஸ் ஆகிறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து இன்னும் டவுன்லோட் பண்ணல அப்படின்னா மறக்காமல் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து டவுன்லோட் ப்ராசஸ் பற்றி நான் சொல்லிடுறேன். இந்த மோடு வந்து KRB 2002 அவங்க சேனல்லேருந்து தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க சேனல்லேருந்து தான் நம்ம வந்து டவுன்லோட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? டவுன்லோட் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னா, மோட்ஸ் ஃபார் யூலாம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபைல் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது பாஸ்வேர்டு வந்து கேட்கும். பாஸ்வேர்டு வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா, அவங்களோட வீடியோ ஃபுல்லாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாஸ்வேர்டு வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணி கேமுக்கு வந்து உள்ளே கொண்டு வரும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒயிட்டாக தான் வந்து இருக்கும். பஸ்ஸுக்கு வந்து எந்த லிவரியுமே வந்து அப்ளை வந்து ஆயிருக்காது. உங்களுக்கு லிவரியோடு வேணும் அப்படின்னா, நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த பஸ் லிவரி. நான் டிஸ்கிரிப்ஷனில் எங்கேருந்து டவுன்லோட் பண்ணணும் அதோட லிங்க்கும் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். கீழே நம்மளோட டிஸ்கிரிப்ஷனை நல்லா செக் பண்ணுங்கள். மோடுன்னு கொடுத்துருப்பேன், செகண்ட் வந்து லிவரின்னு கொடுத்துருப்பேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி இந்த வீடியோவில் பார்த்த மாதிரி நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்கள். ரெண்டுக்குமே வந்து பாஸ்வேர்டு இருக்குது, லிவரிக்கும் சரி மோடுக்கும் சரி பாஸ்வேர்டு இருக்குது. ஸோ மறக்காமல் ஃபுல் வீடியோ பார்த்து பாஸ்வேர்டு போட்டு எக்ஸ்ட் பண்ணி கேமுக்கு இம்போர்ட் பண்ணி நீங்களும் ப்ளே பண்ணுங்கள். இல்லை எனக்கு வந்து புதுசாக வந்து வேறு ஏதோ டெம்ப்ளேட் வச்சு அதை வேறு ஏதோ பஸ் லிவரி பண்ணணும் அப்படின்னாலும் டெம்ப்ளேட் வந்து இருக்கும், பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போது நம்ம வந்து மோடு வந்து பார்த்துடலாம். லைட் எல்லாமே வந்து ஆஃப் பண்ணிடுறேன். மோடில் வந்து அதாவது இது பஸ் மோடு வந்து எப்படின்னு பார்த்தோன்னா, நான் ஏசியில் இது ஏசியா நான் ஏசியா? ஏசியும் கொடுத்துருக்காங்க. ஒரே நிமிஷம். ஓகே, இது வந்து ஏசி பஸ் தான். சைடில் வந்து விண்டோவும் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணுற டைப்பில் தான் வந்து இருக்குது. ரெண்டு வேரியண்ட்டும் ஒரே இதில் இருக்கிற மாதிரி தான் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் வேறு என்ன அப்படின்னா ஸ்லீப்பர் பஸ்ஸு. ஓகேங்களா? அதனால் லைட் ஒர்க்குன்னு பார்த்தோம் அப்படின்னா நைட் லைட் மாதிரி தான் வந்து பண்ணியிருக்காங்க. அது என்னென்ன அப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறேன். மொத்தம் இந்த மோடில் 3 அனிமேஷன் கீ வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் அனிமேஷன் கீ வந்து என்ன அப்படின்னா, டிரைவரோட டோர் வந்து ஓப்பன் ஆகும். அப்படியே லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தோம் அப்படின்னா லக்கேஜ் டோர் வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்து டோரை ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து உள்ளே வந்து சூட் கேஸ் மாதிரி வந்து ஒரு 3 ஐட்டம் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் செகண்ட் அனிமேஷன் கீ வந்து என்ன அப்படின்னா, ஸ்க்ரீன் வந்து ஓப்பன் ஆகும். ஃப்ரண்ட்டில் உள்ள இன்ஜின் கவர் இருக்கு இல்லையா, ஸோ அந்த இன்ஜின் கவர் வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி செகண்ட் அனிமேஷன் கீயில் வந்து கொடுத்துருக்காங்க. இன்ஜின் கவர் வந்து ஓப்பன் பண்ணும்போது உள்ளே வந்து எக்ஸ்ட்ராவாக 2 லைட் வந்து இருக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. 3வது அனிமேஷன் கீ வந்து கொடுத்தோம் அப்படின்னா பஸ்ஸோட ஏர் சஸ்பென்ஷன், அதாவது ஹைட்டு வந்து கம்மியாகிற மாதிரி வந்து நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ செகண்ட் அனிமேஷன் கீ வந்து ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ 3rd அனிமேஷன் கீ வந்து கொடுக்குறேன் பாருங்கள். இந்த அப் டவுன் லிஃப்ட்டு வந்து தெரியுதா? இது வேறு என்ன, அவ்வளோதான். இதுதான் வந்து இந்த மோடில் கொடுத்துருக்க 3 அனிமேஷன் கீ. லைட் ஒர்க் அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம லைட் ஆன் பண்ணும்போது பஸ்ஸுக்குள்ளே இந்த மாதிரி பிங்க் கலரில் வந்து லைட் வந்து கொடுத்துருப்பாங்க. இது மட்டும்தான் வந்து நமக்கு வந்து எரிகிற லைட்டு கைஸ். ஓகேங்களா? ஜன்னல் வழியாக கூட வந்து பாருங்கள், அந்த பிங்க் கலரில் மேலே வந்து ஸ்ட்ரிப் மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. இதுதான் வந்து லைட் ஆன் பண்ணோம் அப்படின்னா எரிகிற மாதிரி வந்து பண்ணியிருப்பாங்க. அப்புறம் சீட் நம்பர் லைட்டு இதெல்லாமே இருக்கும். டோர் வந்து ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா பஸ்ஸுக்குள்ளே ஃபுல்லாகவே வந்து, அதாவது கேபின் ஃபுல்லாக வந்து லைட் எரிகிற மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க. இன்டீரியரில் லைட் வந்து எரியும். முன்னாடி வந்து ஒரு அட்டண்டர் வந்து நின்றுருக்கிற மாதிரி. இவ்வளோதாங்க கைஸ் இந்த மோடோட ஃபியூச்சர். இந்த மோட்லேயே ஹைலைட்டான விஷயம் வந்து என்ன அப்படின்னா சஸ்பென்ஷன் தான். ஒரு நிமிஷம், டோர் க்ளோஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா இங்கே நின்றுட்டுருக்க அட்டண்டர் வந்து பின்னாடி போயிடுவாப்பில். ஸோ டோர் ஓப்பன் பண்ணும்போது நமக்கு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து நிற்கிற மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க. இந்த மோடில் சஸ்பென்ஷன் வந்து செம்ம இதாக வந்து கொடுத்துருக்காங்க. ஹேங்கிங் ஐட்டமாக நமக்கு வந்து கண்ணாடியில் திஸ்டிக் ஆயிடுற மாதிரி வந்து பண்ணியிருக்கோம். ஸோ அதெல்லாமே வந்து ஹேங்கிங் ஐட்டமாக வந்து இருக்குங்க கைஸ். ஓகேங்களா? அசோக் லேண்ட் BS6 தான். ஸ்டியரிங் எல்லாமே உங்களுக்கு பார்த்தா தெரியும். இந்த மோடில் கண்ட்ரோல்ஸு, சஸ்பென்ஷனோட இது எல்லாமே வந்து ரொம்பவுமே வந்து செம்மையாக வந்து கொடுத்துருக்காங்க. பஸ்ஸுக்கு நான் இவ்வளோ தூரம் வந்து நான் ட்ரை பண்ணுறேன். பஸ்ஸுக்கு வந்து டஸ்ட் சப்போர்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. சைடில் பெயிண்டெல்லாம் வந்து பாருங்களேன், அழுக்கான மாதிரி இருக்கா? ஸோ பஸ்ஸுக்கு வந்து இந்த ஒரு ஃப்யூச்சருமே வந்து இருக்குது. வேறு என்ன அப்படின்னா ஒய்பர் ஒர்க் ஆகிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ராவாக டேஷ்போர்டில் என்னென்ன ஐட்டெல்லாம் இருக்குது அப்படின்னா, விநாயகரோட ஒரு இது ஸ்டாச்சு வந்து இருக்கும். அப்போ முன்னாடி அந்த கண்ணாடிக்கிட்ட வாட்டர் பாட்டிலெலாம் வந்து கொடுத்துருக்காங்க. மித்தப்படி எல்லாமே வந்து ஓகே. ஒரு ரியலாக வந்து ஸ்பீடு எடுத்து ட்ரைவ் பண்ணுறதுக்கு இந்த மோடு வந்து ஒரு நல்ல மோடுன்னு தான் நான் சொல்லுவேன். ரொம்ப ஸ்பீடும் இல்லாமல் ரொம்ப ஸ்லோவும் இல்லாமல் ஒரு
நார்மலாக ஒரு ஸ்பீடு வச்சு மோட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. லேக் இஷ்யூ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அநேகமாக லோ என் டிவைஸ்க்கும் வந்து சப்போர்ட் ஆகிற மாதிரி தான் வந்து இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். டெம்ப்ளேட்டும் இருக்குது, நீங்கள் பிடிச்ச மாதிரி வேறு லிவரி கூட வந்து மேக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. முக்கியமான விஷயம் வந்து என்ன அப்படின்னா, ஜிபிஎஸ் ஸ்கிரீனை பற்றி பேசியிருக்க மாட்டேன். ஜிபிஎஸ் ஸ்கிரீன் வந்து எங்கே அப்படின்னா நமக்கு ஸ்டியரிங் சைட்லேயே வந்து கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். ஸோ தேங்க்யூ காய்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆலில் போட்டு வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும்.